சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மதுரை ரவுடியை கொல்ல முயன்ற 5 பேரை காவல்துறையினர் துரத்தி இருக்கிறார்கள். அதில் ஒருவர் சிக்கியிருப்பதாக நம்பப்படுகிறது. கூடுதல் தகவலை நிகழ்ச்சி நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அன்பரசன். அன்பரசன், விவரம் என்ன? கொல்ல முயற்சி செய்தவர்கள் யார்? தாக்குதலுக்கு உள்ளான நபர் யார்? நிச்சயமாக தேவபிரியன், பிரபல ரவுடியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வரும்போது நீதிமன்றத்துக்கு உள்ளேயே புகுந்து அந்த ரவுடியை கொலை செய்யும் நோக்கோடு கத்தி மற்றும் இரும்பு ராடால் தாக்கிய அந்த கும்பல் முயற்சி இருக்கிறது. இதனை வந்து போலீசார் துரத்தும் போது துரத்தி பிடித்து முயற்சித்திருக்கிறார்கள். இதுல வந்து 3 நபர்கள் வந்து தற்போது பிடிபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிரபல ரவுடியான மதுரை பாலாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக இன்று அசோக் நகர் போலீசார் இன்று மதியம் சரியாக 2.5 மணி அளவில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அப்போது இந்த மதுரை பாலா என்ற அந்த பிரபல ரவுடியை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்துவதை முன்கூட்டியே அறிந்த மர்ம கும்பல், அதாவது 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று அவரை கொலை செய்யும் நோக்கோடு கத்தி மற்றும் இரும்பு ராடுகளோடு நீதிமன்றத்தில் அங்கு வந்து ஏற்கனவே காத்திருந்தனர். இந்த நிலையில் வந்து போலீசார் மதுரை பாலாவை அழைத்து வந்தபோது இந்த மர்ம கும்பலானது கத்தி மற்றும் இரும்புறால் பிரபல ரவுடியான மதுரை பாலாவை தாக்கியுள்ளனர். இதனையடுத்து போலீசார் அவர்களை துரத்தும் போது 5 நபர்களும் சிதறி ஓடியுள்ளனர். இதில் 3 நபர்களை போலீசார் விரட்டி பிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் அந்த மர்ம கும்பலை போலீசார் துரத்தி சென்று ஒரு நபரை பிடிக்கும் அந்த காட்சியை தான் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சென்னையை கலக்கி வந்த பிரபல ரவுடியான சிவகுமார் என்பவர் கடந்த 2021 ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி அசோக் நகரில் மிக கொடூரமாக முறையில் கொல்லப்பட்டார். அதில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர் தான் தற்போது கொலை முயற்சிக்கு உள்ளாகியிருக்கும் மதுரை பாலா என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கொலை முயற்சி சம்பவத்தில் ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட அந்த ரவுடி சிவகுமாரின் கூட்டாளிகள் தான் இதை செய்திருக்கக்கூடும் என போலீசார்கள் கருதுகின்றனர். இது மட்டுமல்லாமல் தப்பிச் சென்ற இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த பட்ட பகலிலேயே சரியாக 2.5 மணி அளவில் நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளேயே புகுந்து குற்றவாளி ஒருவரை ஆஜர்படுத்த வரும்போது மர்ம கும்பல் ஒன்று கொடூரமாக கத்தி மற்றும் இரும்பு ராடால் தாக்கிய சம்பவமானது சென்னையில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலா, அன்பரசன், இப்ப ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு அசம்பாவிதங்களை தொடர்ந்து அங்கு துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. மெட்டல் டிடெக்டர் சோதனை மேற்கொண்டு ஐடி கார்டை சோதித்த பிறகுதான் உள்ள அனுமதிக்கிறாங்க. சைதாப்பேட்டை அதிக அளவுக்கு குற்ற வழக்குகள் விசாரணை நடைபெறக்கூடிய இடம். இது போன்ற நிறைய அண்மை காலங்களில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு? நீதிமன்ற வளாகத்துக்குள்ள உள்ளே செல்லக்கூடியவர்களை அனுமதிச்சுதான் உள்ள அனுப்பக்கூடிய நடைமுறை என்பது இப்ப இருக்கா, இல்ல இப்போது எது போன்ற அணுகுமுறை பின்பற்றப்படுது? அன்பரசன், நிச்சயமாக சைதாப்பேட்டை நீதிமன்றம் என்பது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நீதிமன்றமாகும். பல குற்ற வழக்குகள் வந்து இங்கு தினந்தோறும் வழக்குகள் விசாரணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இங்கு வந்து இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்வது கூட மிக ஒரு பலத்த பாதுகாப்பு தான் எந்த நேரமும் இருக்கும். துப்பாக்கி ஏந்திய போலீசார் வந்து சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் 24 மணி நேரமும் ஈடுபட்டு வருவார்கள். இந்த நிலையில் தான் அந்த அசோக் நகரில் கடந்த 2021 ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ரவுடி சிவகுமார் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட அந்த மதுரை பாலாவை தற்போது அசோக் நகர் போலீசார் காவல் வாகனத்தில் அந்த நீதிமன்ற வாயிலில் வந்து நிறுத்திவிட்டு அந்த வாகனத்திலிருந்து இறக்கி நீதிமன்றத்திற்குள் அழைத்து செல்லும் அந்த வழியில் தான் இவர்கள் வந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த துப்பாக்கி ஏந்திய போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்கும் போது இவர்கள் சாதாரண நபர்கள் போலவே வந்து அந்த 5 நபர்களும் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக கத்தி மற்றும் இரும்பு ராடுகளை தங்களது துண்டு மற்றும் பைகளில் வைத்திருந்திருக்கிறார்கள். இதனை வந்து எந்த ஒரு போலீசாரும் கவனிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் அசோக் நகர் போலீசார் அந்த மதுரை பாலா என்ற ரவுடியை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் போது இந்த மறைந்திருந்த 5 நபர்களும் திடீரென தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கத்தி மற்றும் இரும்பு ராடுகளை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதனை பார்த்த பொதுமக்கள் வழக்கு விசாரணைக்காக வந்த நபர்கள் என அனைவரும் பதவியடித்து அங்கிருந்து ஓட்டம் வைத்திருக்கிறார்கள். இதனை பார்த்து துப்பாக்கியின் போலீசார் அதே போல அந்த பாதுகாப்பு போலீசார் வந்து அந்த தாக்குதல் நடத்திய 5 நபர்களும் துரத்திருக்கிறார்கள். அந்த துரத்தி 3 நபர்களை வைத்திருக்கிறார்கள். அந்த 3 நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வந்து இவர்கள் ரவுடி சிவகுமாரின் கூட்டாளி என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இந்த சம்பவத்தில் தலைவராக இருக்கக்கூடிய அந்த 2 நபர்களை கோட்டுப்புறம் போலீசார் மிக தீவிரமாக தேடி வருகிறார்கள். தேவபிரியன், சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ரவுடிகளுக்குள் இருந்த முன்விரோதம் காரணமாக ஒருவரை கொல்ல முயன்ற 5 பேர் கொண்ட கும்பலில் 3 பேரை தற்போது காவல்துறையினர் பிடித்திருக்கிறார்கள். தப்பி ஓடி 2 பேரை காவல்துறையினர் தற்போது தீவிரமாக தேடி வருகிறார்கள். தொடர்பான விரிவான தகவலை பயன்படுத்திய அன்பரசன், உடைய தகவல்களுக்கு நன்றி.